மணப்பாறை அருகே பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையால் அடிவாங்கியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மொண்டிப்பட்டியில் உள்ள காவேரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. குறும்பர் இன மக்களின் குலதெய்வ கோவிலாக விளங்கும் இங்கு ஆடி மாதம் 28ஆம் நாள் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. இதில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் பூசாரியிடம் சாட்டையால் அடிவாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அதன்படி புதனன்று நடந்த சிறப்பு வழிபாட்டில் குறும்பர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய நடனம் ஆடினர். பின்னர் கோவில் பூசாரி சாமி ஆடியபடி ஆணி செருப்பை அணிந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்த வரிசையில் காத்திருந்த பக்தர்களின் தலையில் தேங்காயை உடைத்தார். இதைத் தொடர்ந்து பெண்களை சாட்டையால் அடிக்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. தலைமுறையா நடந்துட்டு இருக்க ஒரு திருவிழா குடும்ப குளத்துக்கு, இது ஒரு பொது தெய்வம் மாதிரி மகாலட்சுமி கோயிலுக்கு எல்லாரும் இது செய்யக்கூடியது. அதாவது குழந்தை இல்லாதவங்க என்னென்ன நம்ம குறை இருக்குதோ அதை வேண்டிக்கிட்டு செஞ்சால் அவங்களுக்கு இந்த தலையை தேங்காய் வாங்கினா அவங்களோட குறைகள் தீரும். அது அதுக்காண்டி தான் இது செய்யறது. இது வருஷம் வருஷம் ஆடி 28 அன்னைக்கு இந்த மொண்டிப்பட்டியில் திருச்சி மாவட்டம் மொண்டிப்பட்டியில் இது சிறப்பாக செயல்பட்டு. தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் இந்த சிறப்பு வழிபாட்டில் கரூர், தேனி உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர்.